Hi friends, welcome to Athena Affairs. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 28th கான சிஏ தான் பார்க்க போறோம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான டே பத்தினது World Day for Safety and Health at Workplace அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 28th வந்து கொண்டாடுறாங்க. இதை கொண்டாடக்கூடிய ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒர்க் பிளேஸில் எல்லோரும் கவனத்தோடு வந்து வேலை பார்க்கணும், எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் ஏற்படாமல் வந்து ரொம்ப அவேராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த டே வந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. 2021க்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேட் ப்ரிப்பேர் அண்ட் ரெஸ்பாண்ட் டு த க்ரைசிஸ். இந்த டே ஐயலோவால் 2003 கொண்டாடப்பட்டு வந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் டிஆர்டிஓ சம்மந்தப்பட்டது. டிஆர்டிஓ தயாரித்த பைத்தான் 5 ஏர் டு ஏர் மிசைல் வந்து இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட உயர் ரக ஏர்க்ராஃப்டான தேஜாஸில் வந்து செலுத்தி வந்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரையல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரையல் வந்து கோவாவில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எக்ஸாமில் இதை பற்றி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பைத்தான் 5 எந்த டைப்பான மிசைல், ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஏர் டு ஏர். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்தியாவில் 3rd phase ஆஃப் வேக்சினேஷன் வந்து May 1 வந்து ஆரம்பிக்கிறதா வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் 28th வந்து ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 28th ஈவினிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1 crore பேர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கீங்களோ அவங்களும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இ பஞ்சாயத் புரஸ்கார் 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு வருஷமும் இ பஞ்சாயத் புரஸ்காரை வந்து கொடுத்து வந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் 2021க்கான இ புரஸ்கார் அவார்டை வந்து வின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், செகண்ட் இடத்துல வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அசாமும் சத்தீஸ்கரும், 3rd வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவும் தமிழ்நாடும் இருக்குது. ஸோ இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா Category 1 கீழே வருது. இந்த நியூஸ் April 14 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கும். நம்மளுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் இந்த நியூஸ் வந்து முக்கியமானது சார் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிமெம்பர் பண்ணாப்புல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த நியூஸை வந்து நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட நியூ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வந்து ரெஸ்பெக்டட் டிவி சோமநாதன் அவர்களை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 1987 ஐஏஎஸ் தமிழ்நாட்டு பேட்சை வந்து சேர்ந்தவங்க. இதோட April 28 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிவடையுது. நேத்தி வந்து கேட்டிருந்தேன் நாசாவோட ஃபஸ்ட்டு மிஷன் சன்னுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கர் சோலார் ப்ரோப் எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னா, ILO ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.